ஆகுது, நம்ம நடராஜ் ஆகுது, ஹரிமோகனமா நடராஜ் ஆகுது. ஒரு மானை தேடி சென்று கொண்டு உள்ளே சென்று பங்கிருக்கும் நடத்தத்தை அறிய வேண்டும் அல்லவா? ஏன்னா ஒரு மாதம் சுற்றி ஒரு சில வரமாட்டு சொன்னார்களே, அப்படி வர வேண்டும். இந்த நடத்தில யார் யார் இருக்கின்றார்கள் அப்படின்ற எண்ணத்தை பார்க்க வேண்டும். ஒரு மானை துரத்தி செல்வதோடு சென்று வருவா இல்ல. என்னைய பார்த்தவன என்னைய பார்த்தவன குண்டிட்டு வேஸ்ட் கூட வந்து விழுகுதியா? சும்மா சும்மா பாவனைத்தே பெரிய வீராதி பெரிய மாறி உள்ளத்துல பயம் உள்ளத்துல பயம் வேட்டியா வந்து விழுகிறார் இல்லையா? உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, அந்த உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, சரி ஆளு என்ன 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 ஆளு நல்லாத்தானே இருக்கீங்க. ஒரு 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 முக்கியமானது வந்திருக்காரே, ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்காரே, ஒரு வேட்டையாடக்கூடிய தன்மை கேட்கறதே அவர் வந்திருக்கு. வேலையை நம்ம தடுத்து எடுத்து விட்டவேனே, கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா? என்ன சொல்லி சவுடாலா என்ன என்ன என்னை பத்தி தெரியாது உங்களுக்கு. இருப்பேன் இன்னொரு முகம் இருக்கு, அது வேற மாதிரியா வேண்டாம். இந்த ஏகத்தாளம் இந்த தலையாட்டுறது அவர் என்னது வேஸ்ட்டுக்கு இருப்பு இருக்கணும் முகத்தில் இங்கே மேலே கட்டிக்கிட்டு சவுடாலு சட்டம் என்ன சரி என்ன விஷயமா இருந்தீங்க? அப்போ இவ்வளோ நேரம் பேசுறது பூராமல் என்ன என்ன ஒரு இது நம்ம வேஸ்டியை ஒத்த ஒத்து கட்டிக்கிட்டு நம்ம நான் யாரும் தெரியல உங்கள காது கேட்காதோ காது கேட்கலா காது கேட்கல இல்லையா? என்ன காது கேட்டு பேசுற காது கேட்கல இல்லையா? என்ன விஷயமா வந்து என்ன? அப்ப சரிடா சரியா போச்சு. இந்த போயிட்டு காது செகுடு செகுடு கிட்ட போயிரு ஐயா இந்தயா இன்னும் திங்கிறியா? தின்னு முடிச்சாச்சு, நான் திங்கிற பழக்கம் இல்லப்பா. என்ன விஷயமா இருந்த? அப்ப நான் இவ்வளவு நேரம் கத்தி பேசுறது கேட்கவே இல்லையா? ஏன் செலுத்து போயிலே குட்டு போயிலே கட்டி எழுந்துக்கிட்டு மனுஷனுடைய அவதாரம் தெரியாம அவசரம் தெரியாம இப்படியா? அடடா நான் என்ன ஆசையோட எவ்வளவு ஆசையா வந்து இருக்கேன். ஏன் என்ன என்னமோ இருப்பேன் மறுபடியும் முதல் இருந்தா என்னையா? மனிதன் மனிதன் வந்து முதல்ல
இப்ப இவ்வளவு யாரை பார்த்துட்டு அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன குணம் ஆகா, நம்ம சொந்தக்கார நம்ம இனத்தவர் ஒரு தவறு செய்த அறம் அவரை தங்கச்சிய கூட்டி போடான்னு வந்திருக்கேன், தங்கச்சி இருக்கா ஏதாவது பேசு வாய வாய ஆட்டுறிய நீ மீச வச்ச ஆம்பளை தானே, மீச 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 சூசையா என்னது அது இங்க என்ன இருக்க என்ன சொல்லி தொலைகிறா பேசி தொலையா கருமா, எவ்வளவு நேரமா நின்று இருக்கு எனக்கு வேலை இருக்கு. யா நான் வந்து இந்த பாரு நான் உங்க சொந்தக்காரன், மானையின் தெளிவில் ஒரு மயிலியின் தெளிவில் உங்களுக்கு தங்கச்சி இருக்காமல, தங்கச்சி தங்கச்சி இருக்கா மூக்கு மூத்த போறியா கூட்டிட்டு போய் குத்தி விடுறேன் நல்லா. உன் தங்கச்சி இருக்கா இல்லையா, உன் தங்கச்சி என்ன சொல்ற நாராயணா சிவசிவா என்ன கோவம் வந்துச்சு கோவம் வந்து அப்புறம் தாங்க மாட்டியாமா கர்ம வேலை இருக்கு சும்மா வெட்டித்தான். இப்ப இங்க பேசுறியா உள்ள போய் ரெண்டு போய் பாப்பா உன்னை வச்சுக்கிட்டே நான் பிடிச்சி போயிருவேன் பழையவானுக்கு, உன்னைய வச்சுக்கிட்டே நான் வந்திருக்கேன் காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்கேன், உனக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கேன். நீ ஒரு ஆம்பளை நல்ல மீச வச்சிருக்கேன், மீச வச்சிருக்கேன், இது வேணுமா கேட்டு தொலை வேண்டியவன். அதே இயற்கையா முளைச்சிருந்தா நான் சொல்றது கேட்டுக்கு, உனக்கு இயற்கையா முளைச்சிருந்தா இந்த இடத்துல நான் சொல்லுவது உங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்கேன். நீ அப்பக்கப்ப தேவைப்பட்டா மீச வைக்கிறது எடுத்துக்கிறது சரி. வா என்ன விஷயமா அந்த மயக்கு போட்டு நீ கீழே விழுகணும். உங்க தங்கச்சி என்ன மாப்பிள்ளை நான் செருட்டு போயலாம் தெரியாதா தெரியாதா, மச்சன் கிட்ட விளையாடாம அப்புறம் யார்கிட்ட விளையாடுறது மச்சான் மச்சான் தங்கச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டு விட்டு நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கியே, உங்ககிட்ட பேசலாமா நானு எதுக்கு வந்த தங்கச்சி இருக்கு நான் சொல்ற புரியுதா, தங்கச்சி இருக்குல்ல என் தங்கச்சி இருக்கு நான் சொல்ற கல்யா என் தங்கச்சி இருக்குல்ல என்னது ஆமா இல்லைன்னு சொல்லு இருக்கு என்ன தங்கச்சி உனக்கு தங்கச்சி இருக்கா இல்லையா என் தங்கச்சி இல்ல தங்கச்சி ஆமா காது கேக்குதா ஆமா தங்கச்சி உன் தங்கச்சி இல்ல உன் தங்கை உன் தங்கச்சி இல்ல உன்னுடைய தங்கை அதை எனக்கு குட்டியாந்து விடிய என் தங்கச்சி உனக்காக காத்துட்டு இருக்கியா புரியுதா கொஞ்சம் பொருங்க கேட்கும் பாருங்க நீங்க சொல்ற எல்லாருக்குமே கேட்க வேண்டவர யாருக்கு தெரியுமா கேட்காது, யார் யாரும் மாமியார் சேர்த்து வச்சிருக்காரு அவங்களுக்கு கேட்காது. இப்ப வெளியே தெரிஞ்சு வச்சு அதுவும் போய் சேர்ந்துருச்சு பாவம். சரி மச்சான் நீ போது போது போய் ஆமா கால நேரத்தில் ஆமா மச்சான் இல்ல ஆமா பேச்சு
ஏப்பா என்ன செல்ல குட்டியே குடி என்ன வந்து வந்துருக்கீங்க? கொஞ்சமாவது Yeah.
இருக்கு. பல்லாண்டு 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 முட்டையக்கடைய பார்த்து மாட்டீங்களா? அவசரப்படாது அத்தா, ஒவ்வொருத்தரும் அப்பாங்க பாய்ச்சிட்டு மொத்தமா போக கூடாது. அது பையன் மாறு பிடிக்க வந்திருக்காப்ல. ஆண்டவனே, உங்களுக்கு 10 நிமிஷம் பொருங்களை பால்வாடி பத்தீங்களா? உங்களுக்கு சத்தமும் மாவும் முட்டையும் வாங்கி தரேன். முட்டையும் முறைச்சு பாக்குது என்ன முடிச்சு முடிச்சு என் தோழி இல்லவ கோழி அப்புறம் தானே உங்களுக்கு மேல வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இவ 24 மணி நேரம் ரோலான்லயே வாழ்றா, அதான் என்னன்னு தெரியல. வணக்கத்திற்குரிய மன வேடுவரை வருக வருக வந்தாரை வருக வருக நிறைவேற்று இன்முகம் காட்டி இன்புறம் சங்க தமிழ்நாட்டின் மரபுபடி எங்கள் குழ விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தால் தாங்களுக்கு வேண்டிய உதவிசை ஏதுவாக இருக்கும் எடுத்து உரைந்து வேடுவரை வேட்டைக்கு அரவணைத்து தடுத்து நடத்தி விட்டார். தோழியை கட்டி இல்லை என தடுத்து நடத்தினார்கள். இடத்து தலைவி தாங்களும் கேட்டால் மனதார எனக்கு நான் எதை கேட்கின்றனோ அதை தாராளமாக செய்யக்கூடிய பக்குவம் இருக்கின்றது. நான் முகத்தை தெரிந்து கொண்டேன். ஆகையினாலே என்னோட வாழ்க்கை Thank you.
உள்ளமான் அறிவானமான் அற்புதமானவன் இந்த இடத்துக்குள்ள சென்றிருக்கிறது. வாங்க காணுங்க, காட்டிய பெருமை உங்களுக்கு, வாங்கிய பெருமை எனக்கு. சந்தோஷமாக எனது இருப்பிடத்தை கொண்டு போய் சேத்திரவே எங்க மனசுங்க. அப்படி கொடுக்கிறப்ப
தன்னுடைய நகக்கணிந்து தன்னுடைய கண் ரெண்டு ஏழாக மீவோர் நன்னும் அண்ணந்தம் தவத்தால் அருமையான பெற்றவருக்கு அண்ணந்த விழி என்றது. அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் இல்லாத அழவில்லாத கண்கள் அப்படின்னு அர்த்தமா. முதல் கவலை அண்ணன், இரண்டாவது கவலை என் தோழி, மூன்றாவது கவலை தான் நான் இருக்கேன். என் அண்ணனோட கவலை மீறி, என் தோழியோட கவலை மீறி, என்னோட கவலையை மீறி உங்க மான்குட்டி உள்ளதான் இருக்கு. அப்படின்னா ஓ காட்டி காட்டி அரட்டி முக்காட்டி காட்டி காட்டி மறக்கியது இந்த காலிலே காவலுக்கு தலைமை தாங்குது. சாமி
மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள். இந்த பாட்டை தங்கச்சி பாடட்டும், நீங்க வீரமணிதாசன் மாதிரி பாடுங்க இந்த பாட்டை. இந்த பாட்டுல மழை நல்லா பெய்யணும்பா. எப்பப்பா பெய்யும்? உடனே பெய்யும்டா. அப்படியா?
வாடகை போயிருக்கா அப்ப கால் மேடு தலை மேடு நின்று காக்குறேன் அப்ப வீட்டுல இருக்க மாட்டேன் யாரு பேரை கொடுப்பா நான் தானா கருப்பசாமியா ஐயனாரா காளியாத்தாவா மாரியாத்தாவா நான் தானே எங்களுக்கு தெரியல சாமி உன் பிள்ளைய நாங்க எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் நீ சொன்னா தானே தெரியும் யாருப்பா நீ அழைப்பார்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்போம் என கூறி எங்களுடைய இறைப்பணியை இறுதியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, நன்றி, வணக்கம். நல்ல மழை பெய்ய வேண்டும்.